இதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறேன். சும்மா நிறைய படங்கள் வந்து ஓடுதா இல்லையோ சும்மா வெற்றி கொண்டாடுவாங்க, ஆனால் இந்த இந்த ஓடுதோ இல்லையோ வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ். அட்டகத்தி படம் மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகையாக மாறினவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். அதுக்கப்புறம் காக்கா முட்டைன்ற படம் மூலயமா எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரை வாங்கினாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லையும் நடிச்சிட்டு வராங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன மணிரத்னம் இயக்கத்தில் வந்த செக்கச்சிவந்த வானம் படத்துலையும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருப்பாங்க. இப்படி நல்ல நல்ல படங்களில் நடிச்சிட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கனா படம் ஒரு மிகப்பெரும் திருப்பு முனையாகவே அமைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட் ஜனவரி 7 நடந்தது. அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசின ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போலாம் ஓடாத படங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் மீட் வைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி மற்ற படங்களை குறை சொல்ற மாதிரி பேசி இருந்தாங்க. அவங்க சொன்னதும் சிவகார்த்திகேயன் அவர்களை எழுந்து வந்து விளையாட்டா மேடையை விட்டு கீழே இறங்க சொல்ற மாதிரியான சைகைகள் எல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அடுத்து பேச வந்த சத்யராஜ் அவர்களும் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த ஓடாத படத்துக்கெல்லாம் சக்சஸ் மீட் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டும் நான் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்தாரு. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷுடைய வீடியோ பார்த்த எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கீழே இந்த மாதிரி பேசுனது தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மன்னிப்பு ட்வீட் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரு சில பேர் ஒரு சில படங்களை காட்டி இந்த மாதிரி படங்களால தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய இந்த ஒரு மன்னிப்பு பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தல அஜித்குமார் மேல இருக்க அன்பிலையும் விசுவாசம் படத்துக்காக அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் பலவிதமான செயல்கள் செஞ்சுட்டு வராங்க. அதுல குறிப்பிடும்படியா சொல்லணும் அப்படின்னா கட் அவுட்கள் அமைக்கிறதா.